வணக்கம் வியூவர்ஸ், நாம இந்த வீடியோவில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலின் மையப்பகுதியில் உள்ள காரைக்கால் அம்மையார் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இக்கோவில் காரைக்கால் அம்மையாருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதி தேவி காரைக்காலில் மிகவும் புகழ்பெற்ற தெய்வமாகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இக்கோவில் 1929 மலைபெருமாள் பிள்ளை என்பவரால் கட்டப்பட்டது. இந்த சோமநாதர் ஆலயத்தில் முக்கிய தெய்வமாக தனி சன்னதியுடன் காரைக்கால் அம்மையார் விளங்குகிறார். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் ஒருவர். புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். காரைக்கால் அம்மையார் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். இவரது இயற்பெயர் புனிதவதி. சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதில் இருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். இவரது கணவர் பெயர் பரமதத்தன். ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது ஒரு வியாபாரி 2 மாங்கனிகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார். கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார். அந்த பகல் வேளையில் அவரது வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்தார். அவரை வரவேற்று அமரச் செய்தார் அம்மையார். மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கினியையும் தந்து உபசரித்தார். மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போக மீதம் இருந்த ஒரு மாங்கினியையும் அவருக்கு வைத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தன். அம்மையார் செய்வதறியாது திகைத்து சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தான் தம் மனம் கொண்டு உணர்தலுமே என்று வேண்டும் பொழுது அவர் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது. மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைத்தார். முதலில் வந்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தன் காரணம் கேட்டார். அம்மையார் நடந்ததை விளக்கி கூறினார். அக்காரணத்தை பரமதத்தன் நம்பவில்லை. சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினான். அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி கிடைத்தது. இதை கண்டு வியந்து அதிர்ச்சி அடைந்த பரமதத்தன் அவரை தெய்வ பெண் என்று கருதினார். ஆதலால் உடனுறைய தனக்கு தகுதியின்மையால் தான் அவரை விட்டு நீங்கி விடுதல் வேண்டும் என்றும் முடிவில் அவரை விட்டு நீங்க துணிந்தார். வாணிபம் செய்ய கடல் கடந்து பயணமாக புறப்பட்டு சென்றார். பின்னர் சிறிது காலம் கழித்து நாடு திரும்பிய பரமதத்தன் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்தார். சில காலம் கழித்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தார். பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு மற்ற வணிகர்கள் மூலம் தெரிய வந்தது. அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டி நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள். பாண்டி நாட்டில் பரமதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே உள்ள இடத்தில் தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பினர். தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார். இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள், அதனால்தான் காலில் விழுந்தேன், நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினான். மேலும் அவரிடம் உள்ள தெய்வீக அருள் பற்றி வந்தவர்களுக்கெல்லாம் விளக்கி கூறினார். இதனால் அதிர்ந்த காரைக்கால் அம்மையார் அதன் பிறகு கணவருக்காக தாங்கிய உடல் நீங்கி இறைவரை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியனுக்கு நற்பாங்கு பொருந்த அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நின்றார். தாம் வேண்டிய அதனையே பெறுவாராகி உடம்பில் தசையும் அதனை இடமாக கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவை எல்லாவற்றையும் உதறி அனைவரும் வணங்கும் சிவபூதகண வடிவம் பெற்றார். அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார். கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் சென்றார். கைலையில் இறைவனுடன் இடம் கொண்டு அமர்ந்திருந்த பார்வதி அம்மை தலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யாரென கேட்க,
நம்மை பேணும் அம்மை கான் என கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுவன கேள் என விழித்தார். அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா, உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வாறே அருளி இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணிந்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், திருவிரட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி போன்ற படைப்புகளை ஏற்றியுள்ளார். இவர் திருவாலங்காட்டில் முக்தி பெற்றார். மாங்கனி திருவிழா. காரைக்கால் சோமநாதர் கோவில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவின் போது பிச்சாண்டவர் கோலத்தில் சுவாமி தேர் வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கினிகளை வாரி இறைத்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாங்கினிகளை தங்கள் சேரையில் தாங்கி பிடித்துக் கொள்வர். இதற்கு மறுநாள் காலை 5 மணிக்கு அம்மையார் எலும்பு வடிவில் கைலாயம் சென்ற வைபவம் நடக்கிறது. அப்போது சிவன் கோவிலுக்கு வெளியில் ஓரிடத்தில் இருப்பார். அப்போது இரட்டை மணி மாலை திருவந்தாதி பாடப்படும். பின்னர் ஊரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு சிவனுக்கு அருகில் ஒரு தீப்பந்தமும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஒரு தீப்பந்தமும் ஏற்றப்படும். அம்மையார் கோவில் தீப்பந்தத்தை சிவனருகே உள்ள தீப்பந்தத்தில் கொண்டு வந்து சேர்ப்பர். அம்மையார் ஜோதி வடிவில் இறைவனை ஐக்கியமாகுவதாக இதனை சொல்கிறார்கள். இவ்வாறு இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து காரைக்கால் அம்மையாரின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.